Good morning everyone. We have to learn about 5th standard computer class. Shall we start the online class, ma? Today I am going to explain lesson 3. Lesson 3 already I taught. What's the name of the lesson 3, ma? Organizing information using lists and tables. Organizing information using lists and tables. இதுல lesson 3 ல நம்ம வந்து list concept already I taught. Detail explain பண்ணிட்டேன். Today I am going to explain table concept. So today I am going to explain table concept. All of you listen carefully. Let's start the class now, ma. Okay. Table help us to organize a collection of related data in rows and columns. What is mean by table, ma? Table means organize a collection of related data in rows and columns. Find information easily. Find information easily. So, எந்த மாதிரியான நம்ம கலெக்ஷன் நம்ம கொடுக்குறோம் ஆர்கனைஸ் இப்போ டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோ அண்ட் காலம்ல போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு மிஸ் சொல்லித்தரேன் சரியா. இப்போ வந்து டேபிள்னா என்ன அப்படிங்கறத ஒரு டெஃபினேஷன் மாதிரி பார்க்கலாம். ஆர்கனைஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் ஈஸிலி. ஆல் அண்டர்ஸ்டாண்ட் மா? ஓகே. நெக்ஸ்ட், கேட்ச் அட்டென்ஷன் ஆஃப் த ரீடர். கேட்ச் அட்டென்ஷன் ஆஃப் த ரீடர். Compare information on different categories. Compare information on different categories. Compare பண்ணிக்கலாம். Different categories ஓட என்ன பண்ணிக்கலாம்? Compare பண்ணிக்கலாம். என்ன கொடுத்திருக்க டேட்டாவை. So, easily find பண்ணிக்கலாம். பாருங்க, for MS Word users, creating a table, click insert. So, MS Wordல வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். பண்ணிக்கலாமா? பாருங்க. ஸ்டார்ட்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர் 2007 இருக்காமா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்எஸ் வேர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நைஸ் நைஸ். ஸோ இதில் இன்செர்ட் இருக்காமா? ஸோ நிறைய மெனூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹோம்க்கு அப்புறம் இன்செர்ட் இருக்கா. இதில் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி வச்ச உடனே ஒவ்வொரு டேபிள் வருதா? எத்தனை ரோஸ் எத்தனை காலம் வேணும்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3 ரோவும் ஒரு 3 காலம்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வந்துருச்சாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பாருங்க. கிளிக் இன்சர்ட் அண்ட் கிளிக் டேபிள், செலக்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃப்ரம் த ட்ராப் டவுன் இமேஜ். பண்ணி பார்த்தோமா? ஸோ ட்ராப் டவுன் இமேஜ்லேருந்து இன்சர்ட்லேருந்து நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணோமா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, the intersection of a row and column is called cell. The intersection of a row and column is called cell. Merge cells. இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம், அதுல செல்னா என்ன, ரோனா என்ன, காலம்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்லி தரேன் சரியா. இப்போ merge cellsனா என்ன? Join two cells to make a single cell. Join two cells to make a single cell. இப்போ ரெண்டு செல்ல நம்ம ஜாயின் பண்ணனா அதுக்கு பேர் தான் என்னது? Merge cells. ஓகேவா? அதெல்லாம் மிஸ் வந்து MS Wordல சொல்லி தரேன். நெக்ஸ்ட், ஸ்பிளிட் செல்ஸ். வாட் இஸ் மீன் பை ஸ்பிளிட் செல்ஸ்? டிவைட் தி செல்ஸ். ஒரு செல்ல வந்து ரெண்டா டிவைட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் என்னது? ஸ்பிளிட் செல்ஸ். ஓகேவாமா? நெக்ஸ்ட் பாருங்க, அலைன் டெக்ஸ்ட். வி அலைன் தி டெக்ஸ்ட் இன் எ பாராகிராஃப். எப்படி எல்லாம் அலைன் பண்ணலாம்? அலைன் டாப் லெஃப்ட் பண்ணிக்கலாம், அலைன் டாப் சென்டர், அலைன் டாப் ரைட், அலைன் சென்டர் லெஃப்ட், அலைன் சென்டர், அலைன் சென்டர் ரைட், அலைன் பாட்டம் லெஃப்ட், அலைன் பாட்டம் சென்டர், அலைன் பாட்டம் ரைட். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் இருந்துச்சுன்னா நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிஸ் வந்து உங்களுக்கு டேபிள் ரெடி பண்ணி அதில் உங்களுக்கு எப்படி அலைன் பண்ணதுன்னு சொல்லித்தரேன் சரியாமா? ஓகே. ஓகே, இது வரைக்கும் நம்ம எம்எஸ் வேர்டில் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? பாருங்கம்மா, இப்போ இதுதான் நம்ம டேபிள். அதாவது இன்செர்ட்ல போயிட்டு டேபிள் இன்செர்ட் பண்ணோம், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலர்ஸ் கேட்டோம், இன்செர்ட் பண்ணிட்டோமா ஒரு 3 இது. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இருக்குல்ல இதுதான் ஒரு செல் செல். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இந்த இது இருக்குல்லையா இதுதான் காலம். 1, 2, 3. ஸோ நான் 3 ரோஸ் 3 காலம் கொடுத்துருக்கேன் சரியா. பாருங்க, இப்போ நம்ம ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனிதிங் டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இருக்காமா மிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறா சைஸ். ஓகேவா, ரெண்டு செல் இன்க்ரீஸ் ஆயிச்சா? ரெண்டு செல்லையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிட்டோமா? ஓகே, இது இருந்த செல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, மெர்ஜ் பண்ணிட்டோமா? சரி, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிட் செல்ஸ் இருக்காமா? தெரியுதா, ஸ்பிட் செல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே ரெண்டா டிவைட் ஆகி வந்து இதை நம்ம பார்த்தோம். இப்படிதான் மெர்ஜ் செல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, டூ செல்ஸ் நம்ம வந்து ஒரு செல்ல கன்வெர்ட் பண்றோம், ஸ்பிட் செல்ஸ்ங்கிறது ஒரு செல்ல வந்து ரெண்டா கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மா? ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்படிதான் நம்ம ஸ்பிட் செல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், அலைன் பண்றதுன்னு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் பாருங்க, டிசைன் டூல் ஆப்ஷன்ஸ், அதாவது ஸ்டெப்ஸ் ஃபார் ஃபார்மேட்டிங் எட் டேபிள். ஒரு டேபிள் வந்து நம்ம ரெடி பண்றோம், அதுல கொஞ்சம் ஃபார்மேட்டிங் இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம், ஆன் கிளிக்கிங் த டேபிள் டூ நியூ டூல்ஸ் அப்பியர். ஃபார்மேட் பண்ணும்போது ரெண்டு இது இருக்கு, என்னதுலாம், ஒன்னு வந்து டிசைன், ஒன்று வந்து லே அவுட். ஒன்னு வந்து டிசைன், அனதர் ஒன் இஸ் லே அவுட். டிசைன் டூல் ஆப்ஷன்ஸ் ஹெல்ப் இன் சேஞ்சிங் த பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் ஆஃப் த செல்ஸ். டிசைன் டூல் ஆப்ஷன்ஸ் ஹெல்ப் இன் சேஞ்சிங் த பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் ஆஃப் த செல்ஸ். It also allows users to select predefined table styles. இது உங்களுக்கு சொல்லி தரேனமா. இப்ப டிசைன்ங்கிறது என்ன அப்படின்னா, பார்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டிங்னாலே ரொம்ப அழகுபடுத்துறதுதான். அப்படிதான் நம்ம ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ல டேபிள்ஸ் இருக்கு அப்படின்னா என்னென்ன பண்ணிக்கலாமோ பண்ணிக்கலாம். பாருங்க, பார்டர் செட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஷேடிங் கொடுத்துக்கலாம், அப்புறம் ப்ரீடிஃபைன் ஸ்டைல், எல்லா ஸ்டைல்ஸையும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். சரியாமா, அடுத்தது லே அவுட் கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிசைன் கான்செப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா, பாருங்க, இதுலயே நம்ம பண்ணலாம். சரியா, பாருங்க, இப்ப நான் ஒரு மூணு ரோ மூணு காலம் கொடுத்துருக்கேன். ஓகேவாமா, கொடுத்துட்டு இது மேல பாருங்க, அப்படியே இந்த டாப்ல பாருங்க, டிசைன் இருக்கா? இதான் நம்ம பார்த்தோம். இந்த டிசைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு கீழே உள்ள மெனுஸ் எல்லாம் ஓபன் ஆகும். இது கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சப் மெனுஸ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நான் இதுல ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம டேபிள்ல சொன்னோமா. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே கனெக்ட் பண்றோம், அதுல ஒவ்வொரு கேமுக்கும் இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ரேஸ் டைப் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டேபிள் இருக்கலாமா, அந்த டேபிளை கொஞ்சம் நம்ம வந்து சைஸ் கூடுதலாக வச்சுட்டு ஹோம்ல போயிட்டு நான் கொஞ்சம் ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே மாமா, கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு பிக் ஃபாண்டாக இருந்தால் தான் உங்களால் விசிபிளாக ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேமா, கலர்லாம் செட் பண்ணிட்டு நீட்டாக பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் வந்து இப்போ என்ன கொடுக்க போறேன், ரன்னிங் ரேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுக்குறேன், ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இதில் எனக்கு ஃபுல்லாமே மெர்ஜ் பண்ணி வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். மெர்ஜ் ஆயிட்டாமா? ஸோ இந்த ரன்னிங் ரேஸ் வந்து சென்டர்ல கொண்டு வந்துடலாமா? வெரி குட், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆர் யூ ஆல் கிளியர்மா? ஓகே, ரன்னிங் ரேஸ் கீழே நான் என்னென்ன கேட்டகரி கொண்டு வரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ், இந்த ஃபாண்டு, ஓகேவா, பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் சீரியல் நம்பர் கொடுப்போம் இல்லையா, அதான் சீரியல் நம்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நேம், நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ், சீரியல் நம்பர் வந்து ஒன் கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, நேம், நேம் வந்து தன்ஷிகா. நெக்ஸ்ட் ஹவுஸ் வந்து அவங்க வந்து ப்ளூ டீம்ல இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா,
collection of information easily identify நம்மளால ஈஸிலி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் சோ வந்து இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் கொடுத்துக்கலாம் சீரியல் நம்பர் நேம் ஹவுஸ் தனியா கேட்டகரி வைஸ் கொடுத்துக்கலாம் அதுதான் நம்ம யூஸ் பண்றோம் டேபிள்ஸ் ஓகேவாமா ஓகேவா ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் மா இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இப்போ என்ன பண்றோம் அப்படினா இதுல ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் டிசைன் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல நிறைய டிஃபால்ட் டிசைன் திங்ஸ் நிறைய இருக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒன்னு கிளிக் பண்றோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர்ல மாறிடுதாமா ஆர் யூ ஏபிள் டு see மா பாருங்க தெரியுதாமா ஒவ்வொரு பக்கத்துல அந்த மவுஸ் வந்து மூவ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி will change ஓகேவாமா நம்மளே மாறிட்டே இருக்கு சோ டேபிள்ஸ்க்கு டிஃபால்ட்டா நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அதுல ஏற்கனவே இது டிஃபால்ட்டா இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஓகேவா ஓகே நம்ம டிசைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா ஷேடிங் ஷேடிங்ல போய் கலர் கொடுத்துக்கிறது நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணதுனால பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி டிசைனா தான் இருக்கு ஓகேவா ஓகே டிசைன் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இத மட்டும் டிசைன் பண்றோம் அப்படினா பாருங்க ஷேடிங் ஷேடிங்ல போய் நான் yellow color கொடுக்கறேன் லைட் yellow கொடுக்கறேன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் லைட் கலரா கொடுக்கறேன்னா இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துக்கலாம் ஏனா வந்து ரன்னிங் ரேஸ்க்கு தனியா இந்த கலர் வேணும் ஷேடிங்க்கு தனியா இந்த கலர் வேணும் நேம்ஸ் காலம்க்கு இந்த கலர் வேணும் ஹவுஸ் காலம்க்கு இந்த கலர் வேணும் அப்படினா தனித்தனியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் கலர் கொடுத்துக்கலாம் ஓகேவா நீட்டா இருக்காமா இந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஷேடிங் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம border கொடுக்கலாமா பாருங்க borders கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு borders and shading glossல இருக்காமா அத கிளிக் பண்ணிக்கோங்க சரியா அத கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து பேஜ் border அப்படிங்கறதா பேஜ் border கிளிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்ல ஆட்னு ஒன்னு இருக்கா அத கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து நிறைய பேஜ் borders டிசைன்ஸ் நிறைய வரும் நீங்க என்ன விதமான டிசைன்ஸ் கொடுக்க விரும்பறீங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதுல நம்ம வந்து எதுனால நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா பாத்தீங்களா இவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படினா ஆப்பிள் மாதிரி இருக்கு இத நாம கொடுத்துக்கலாம் சோ இந்த பேஜ்க்கு ஃபுல்லாமே ஒரு border செட் பண்ணிட்டோமா அது எதில போய் செட் பண்ணனும் அப்படினா டேபிள செலக்ட் பண்ணிட்டு டிசைன்ல borders bordersல borders and shading இருக்கா அதுல போய் லாஸ்ட்ல இங்க இந்த பேஜ் border கிளிக் பண்ணிட்டு இங்க ஆட்டன் இருக்கா இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிளா வரும் சரியா இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படினா நெக்ஸ்ட் மாத்திக்கலாம்னா மாத்திக்கலாம் ஓகேவா இல்ல எனக்கு கோகனட் ட்ரீ தான் வேணும் அப்படினா மாத்திக்கலாம் கோகனட் ட்ரீ வந்துட்டா சோ இந்த மாதிரி மாத்தனா மாத்திக்கலாம் சரியாமா ஓகே இது வந்து டிசைன்ஸ் டிசைன்ல இந்த கான்செப்ட் இருக்குமா சோ வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதை நம்ம எவ்வளவு ஸ்டைலிஷா பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்டைலிஷா பண்ணிக்கலாம் ஹோம்ல வந்து ஃபான்ட் பேஸ் மாத்திக்கோங்க ஃபான்ட் சைஸ் அப்புறம் போல்ட் டீடைலுக்கு என்ன மாதிரியான இது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூ வாண்ட் டு கலர் சேஞ்ச் கிளிக் டெக்ஸ்ட் கலர் மாத்திக்கலாம் பேக்ரவுண்ட் கலர் மாத்திக்கலாம் இல்ல நீங்க டிசைன்ல போயிட்டு கூட ஷேடிங் பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேவாமா நெக்ஸ்ட் லேஅவுட் பார்க்கலாம் ஓகேமா நெக்ஸ்ட் லேஅவுட் பார்க்கலாம் லேஅவுட் மீன்ஸ் லேஅவுட் டூல் ஆப்ஷன்ஸ் ஹெல்ப் இன் ஆடிங் அண்ட் டெலிட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேஞ்ச் தி டைமென்ஷன் ஆஃப் தி செல்ஸ் அண்ட் டு சேஞ்ச் தி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அதாவது லேஅவுட் கான்செப்ட் நம்ம என்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினா ஒரு செல்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரோஸ் காலம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணிக்கலாம் சேஞ்ச் தி டைமென்ஷன் ஆஃப் தி செல்ஸ் இப்ப நம்ம ஒரு செல்ல டெக்ஸ்ட் ஃபார்மட் டைப் பண்றோம் அப்படினா அத வந்து நம்ம எந்த டைமென்ஷனாலும் மாத்திக்கலாம் யூ கேன் சேஞ்ச் அண்ட் டு சேஞ்ச் தி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அண்ட் ஆல்சோ சேஞ்ச் தி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் மாத்திக்கலாம் ஓகேவா பார்க்கலாமா ஓகேமா சோ மிஸ் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா
ஸ்டார்ட்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறோமா ஓகேவா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா என்ன பண்ணோம் இன்செர்ட்டில் போய் டேபிள் இன்செர்ட் கொடுத்தோமா அதே மாதிரி இப்போ நான் ஒரு த்ரீ காலம்ஸ் த்ரீ ரோஸில் ஒரு டேபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபான்ட் ஃபேஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபான்ட் ஃபேஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபான்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் டு சேஞ்ச் த கலர் ஆல்சோ ஓகேவாமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் கேம்ஸ் ஓரியன்டா என்னென்ன நேம்ஸ் இருக்கு ஹவுசஸ் இருக்கு நம்ம பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னென்ன ஹவுஸ்ல என்னென்ன கேம்ஸ் கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ரெட் டீம் ரெட் கோஸ் டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இப்போ நான் இதை வந்து ஃபுல்லா மெர்ஜ் பண்ண போறேன் எப்படி பண்றேன்னு பாருங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணும் டிசைன்ல போயிட்டு சாரி லேஅவுட்ல மெர்ஜ் செல்ஸ் இருக்காமா மெர்ஜ் கொடுத்துட்டா எனக்கு வந்து என்ன ஆயிரும் மெர்ஜ் வந்துடும் ஓகேவா இப்போ இதுல இங்க பாருங்க பேராகிராஃப் வந்து நான் சொன்னேன் அலைன் டாப் லெஃப்ட் அலைன் டாப் சென்டர் பேராகிராஃப் வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ ரோஸ் த்ரீ காலம்ஸ்ல ஒரு செட் பண்ண இல்லையா பேராகிராஃப்க்கு அதே மாதிரி நான் இங்க டாப்ல இங்க சென்டரா வச்சிருக்கேன் இந்த மாதிரி வேணுமோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேம்மா நெக்ஸ்ட் பாருங்க எல்லாத்துக்குமே செட் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஈவனா செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீரியல் நம்பர் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நேம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் என் நேம் கொடுத்துக்கலாம் ஆஸ்மித் கொடுத்துக்கலாமே சரியா ஃபர்ஸ்ட் ஒன் ரன்னிங் கேம்ஸ் என்ன கேம்ஸ்ல இருக்காங்க ரன்னிங் கேம்ஸ்ல இருக்காங்க ஓகே இப்போ பாருங்க இப்போ நம்ம இதில் வந்து டிசைனில் போயிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஷேடிங் கொடுத்துக்கலாம் பார்டர்ஸ் கொடுத்துருக்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்டர் கொடுத்தோம் அப்படி தானே ஞாபகம் இருக்கா பேஜ் பார்டரில் போயிட்டு ஆட் அதில் போய் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பார்டர் வரும் இல்லை மாற்றினாலும் மாற்றிக்கலாம் பார்டர்ஸில் ரஷன் ஷேடிங்ஸில் பேஜ் பார்டரில் இல்லை மிஸ் எனக்கு வேறு தான் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஓகே பட்டர்ஃப்ளை ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் சரியாமா ஓகே இப்போ பாருங்க அதே மாதிரி லேஅவுட்ல இன்செர்ட் அபோவ் இன்செர்ட் அபோனா என்னது இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணியிருக்கோம் இன்செர்ட் அபோவ் கொடுத்தா மேலே ஒரு ரோ இன்செர்ட் ஆகுதா ஓகே இப்போ இதே மாதிரி இன்செர்ட் பிலோன்னு கொடுத்தா இன்செர்ட் ஆகுதா இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இன்செர்ட் பிலோ கொடுத்தா இன்செர்ட் ஆகுதாமா நெக்ஸ்ட் இன்செர்ட் பிலோ இந்த மாதிரி நான் கொடுக்கறதுனால இன்செர்ட் ஆகுது இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்பர் டூ போட்டு நெக்ஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா பாரத் இவங்க எந்த கேம்ல இருக்காங்க லாங் ஜம்ப் ஓகேவாமா நெக்ஸ்ட் பாருங்க நம்பர் த்ரீ ஃபாத்திமா இவங்க எந்த கேம்ல இருக்காங்க அப்படின்னா லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸ்ல இருக்காங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர்ல இருக்காங்க உஷா சாரி நம்பர் ஃபோர்ல யார் இருக்காங்க உஷா இவங்க எந்த கேம்ல இருக்காங்க லாங் ஜம்ப்ல இருக்காங்க ஓகேவாமா இந்த மாதிரி நம்ம கேட்டகரி வைஸா பிரிச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெட் ஹவுஸ்க்கு தனியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு கலர் கொடுத்துக்கலாம் ஷேடிங் கொடுத்துக்கலாம் சீரியல் நம்பருக்கு தனியா ஷேடிங் கொடுத்துக்கலாம் நேம்ஸ்க்கு தனியா ஷேடிங் கொடுத்துக்கலாம் கேம்ஸ்க்கு தனியா ஷேடிங் ஓகேவாமா எல்லாருக்கும் உட்கார கொடுத்துக்கலாம் நான் வந்து கேட்டியேட் மட்டும் வச்சிருக்கேன் ஓகேவா அந்த டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஓகேவாமா நெக்ஸ்ட் பாருங்க லேஅவுட்ல இன்செர்ட் அபோவ் இன்செர்ட் பிலோ பார்த்துட்டோம் லெஃப்ட் ரைட்லாம் பார்த்துட்டோம் ஸ்பிளிட் சைஸ் பார்த்தோம் ஸ்பிளிட் டேபிள் பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் நம்பர் டூ கிட்ட வச்சுட்டு இப்போ வந்து ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்
கொடுங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. சோ அந்த 2 அப்படிங்கற அந்த காலம் வந்து இந்த 2ங்கறது மட்டும் ரெண்டு ஆயிட்டா, ஸ்பிட் பண்ணும்போது ரெண்டு ஆயிச்சா, டிவைட் இன்டு 2. ஓகே, இதே மாதிரி நாங்க 2ல வச்சிட்டு ஸ்பிட் டேபிள் அப்படினு கொடுத்தோம்னா, இது வரைக்கும் அந்த நான் எது செலக்ட் பண்ணிருக்கனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டேபிளாவும், அதுல இருந்து கரண்டா உள்ளதுல இருந்து அடுத்த டேபிளாவும் கன்வெர்ட் ஆயிருக்காமா? சோ இந்த மாதிரி நம்ம ஸ்பிட் டேபிள் கொடுத்தோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் ஆயிடும். சரியா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆட்டோ ஃபிட் பாத்தோம். சோ இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஆட்டோ ஃபிட் கண்டென்ட் அப்படினா ஒண்ணு இல்லமா, அந்த கண்டென்ட்க்கு தகனா அதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு எந்த ஸ்பேஸும் வேண்டாம், எனக்கு டேபிளுக்கும் அந்த கண்டென்ட்க்கும் உள்ள மட்டும் இடம் இருந்தா போதும், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ஆட்டோ ஃபிட் விண்டோன்னு இருக்கான், ஆட்டோ ஃபிட் விண்டோ இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ விண்டோ சைஸ்க்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ல வரும். அதே மாதிரி காலம்க்கு தகனா வரும். இப்போ நம்ம கரெக்டா தெரியறது வந்து ஆட்டோ ஃபிட் கண்டென்ட், இந்த மாதிரி தெரிஞ்சுனா உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹைட் வித் யூ வாண்ட் டு சேஞ்ச் ஹைட் அண்ட் வித் கிளிக் இன்சைட் த நம்பர் ஏரியா யூ வாண்ட் டு சேஞ்ச் த நம்பர். ஓகேமா? நெக்ஸ்ட் பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ரோமே ஈவெண்டா ஒரே சேம் ஹைட் அண்ட் வித்ல வந்துடும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸா வந்துடும். ஓகே, ரோஸ்ல வந்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸா வரும். காலம்ல வந்து கொடுத்தோம் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் கொடுத்தோம்னா எல்லாமே காலம் எல்லாம் ஒரே சைஸா வரும். அரே ஆல் அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே, இப்போ இந்த அஸ்மித் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அலைன் டாப் லெஃப்ட் எந்த பக்கம் வேணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்றதும். இந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே சேஞ்ச் ஆகுது தெரியும். ஒரு ஏபிள் டு சீமா பார்க்க முடியுதா உங்களால? நான் எப்படி கிளிக் பண்றேன், எங்கெல்லாம் மூவ் ஆகுதுன்னு தெரியுதா? ஓகே, சோ இந்த டாப்ல நான் சென்டர்ல வச்சிருக்கேன். இப்ப டெக்ஸ்ட் டைரக்ஷன் பாருங்களேன், இப்ப நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிதானா? இப்ப நான் பாரத் பாத்திமா எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்படி வச்சிருக்கேன். இப்ப இதே இது ரன்னிங் ரேஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு டெக்ஸ்ட் டைரக்ஷன் பாருங்கம்மா, எப்படினாலும் நான் கொடுத்துக்கலாம் அப்படிதானா? பாருங்க, உஷாங்கிற ஒரு நேம் இருக்கு, இந்த நேம் நான் எப்படினாலும் மாத்திக்கலாம், எந்த டைமென்ஷன்ல வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். ஓகேவாமா? எந்த டைமென்ஷனாலும் மாத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, செல் மார்ஜின்ஸ் இது நம்ம இது தேவைன்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அஸ்மித் பரத் பாத்திமா உஷா இதெல்லாம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஷார்டிங்ல தான் இருக்கு. ஸோ நான் இங்க இடத்துல பரத்ங்கிறத கட் பண்ணிட்டு பரத் இங்க கொடுத்துக்கிறேன், இங்க வந்து உஷா நான் டைப் பண்ணிக்கிறேன்னு என்ன வருதுன்னு பாருங்க. இதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுதாமா? அதான். ஸோ A to Z வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி மாத்தி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி இப்ப நான் வந்து உஷாங்கிறத ஆனா அந்த எல்லாமே டேபிள் எல்லாமே மாறுது. ஓகேவா? இப்ப இதே மாதிரி இங்க பாருங்க, இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த கன்வெர்ட் டு டெக்ஸ்ட், அதாவது இப்போ வந்து உங்க லெட்டர்ஸ்ல இருக்கு, இந்த லெட்டர்ஸ் உள்ளத டெக்ஸ்டுக்கு மாத்தணும் அப்படின்னா அங்க பாருங்க, நார்மல் டேபிள் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி நார்மல் ஆயிரும். இப்ப அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். லேஅவுட்ல போயிட்டு கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நார்மல் ஆயிரும். ஓகேவாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வேர்ட்ல வந்து இன்செர்ட் இன்செர்ட்ல போயிட்டு டேபிள் இன்செர்ட் பண்றது மூலமா நம்ம டிசைனிங்ஸ் நிறைய பண்ணிக்கலாம், டேபிள் லேஅவுட்லயும் நிறைய பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லேஅவுட் டூல் ஆப்ஷன்ஸ் ஹெல்ப் இன் ஆடிங் அண்ட் டிலீட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ், சேஞ்ச் டைமென்ஷன் ஆஃப் த செல்ஸ் அண்ட் டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். பார்த்தோமா, ஆடிங் அண்ட் டிலீட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்தோமா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், சேஞ்ச் த டைமென்ஷன் ஆஃப் த செல்ஸ், அந்த செல்லோட டைரக்ஷன் மாத்துறது பார்த்தோமா? நெக்ஸ்ட் சேஞ்ச் த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், டாப் லெஃப்ட் டாப் சென்டர் அதெல்லாம் பார்த்தோமா? ஓகேமா, ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் டாபிக், டேபிள்ஸ் கிரியேட்டட் பை ஜோதி ஃபார் ஈச் ஹவுஸ். ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் தனித்தனியா ஜோதி வந்து டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, பண்ணியிருக்காங்க நேம் ஹவுஸ் உங்க புக்ல இருக்கு, தெளிவா தெரியும் பாருங்க. நெக்ஸ்ட்,
அதே மாதிரி ஜோதி வந்து ஹவுஸ் வைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பண்ணிருந்தோம்ல இப்ப ரெண்டாவதா பண்ணோம்ல, அது டிசைன்ல நம்ம ஒண்ணு பண்ணிருந்தோம். டிசைன்ல பண்ணதுதான் இது. கேம் வைஸ் கேம்ஸ் வைஸ் நம்ம லேம் ஸ்டடி பண்ணோம். நெக்ஸ்ட் பண்ணிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹவுஸ் வைஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பைன் டேபிள், இது ரெண்டுல ஜாயின் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மிஸ்ஸுக்கு இந்த டேபிளையும் இந்த டேபிளையும் கம்பைன் பண்ணி ஒரு டேபிள் ரெடி பண்ணி மிஸ்ஸுக்கு காமிக்கணும். சரியா, அதை ட்ரை பண்ணி பாருங்க. So, list and tables help us to organize and consolidate information. List and tables help us to organize and consolidate information. So, list concept and table concept me enna help pandranga? Organize and consolidate information. Information consolidate tham pandranga. Abidana? Organize and consolidate. Use list for information that can be contained in a single column. Use list for information that contain that can be contained in a single column. இப்போ நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறா வந்து சிங்கிள் காலம், அந்த இதில் தான் நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவோம். அதே இது யூஸ் டேபிள்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் தட் ரெக்யூஸ் மல்டிபிள் காலம்ஸ். எத்தனை கேட்டகரி வேணுமோ அத்தனை கேட்டகரி வைஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஸ் இட் ட்ரூமா? டேபிள்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் இன் மல்டிபிள் வேஸ் டெபெண்டிங் அப்பான் ஹவு யூ வாண்ட் டு கேட்டகரிஸ் த இன்ஃபர்மேஷன். லிஸ்ட் சொன்னேன் இல்லையா, கேட்டகரி வைஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெட் டீம் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரு, சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸ் நேம், அந்த ரெட் டீம்ல என்னென்ன கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நிறைய கேட்டகரி வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டூ யூ நோ சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பி? சாஃப்ட் காப்பினா என்ன, ஹார்ட் காப்பினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சாஃப்ட் காப்பி மீன்ஸ், சாஃப்ட் காப்பி இஸ் எனி ஒர்க் சேவ்ட் ஆஸ் எ ஃபைல் ஆன் த கம்ப்யூட்டர். சாஃப்ட் காப்பிஸ் கேன் ஆல்சோ பி சேவ்ட் ஆன் ஸ்டோரேஜ் டிவைசஸ் லைக் சிடி அண்ட் பென்ட்ரைவ். சாஃப்ட் காப்பினா என்னமா, saved on storage devices. அதாவது சாஃப்ட் காப்பி இஸ் எனி ஒர்க் சேவ்ட் ஆஸ் ஏ ஃபைல். நம்ம என்ன பண்ணுறோமோ அது சேவ் ஆகி ஃபைலில் இருக்கும் அப்படிதானா. அந்த சேவ் பண்ணதை சாஃப்ட் காப்பிஸ் கேன் ஆல்சோ பி சேவ்ட் ஆன் ஸ்டோரேஜ் டிவைசஸ். நம்ம எதில் சேவ் பண்ணியிருக்கோமோ, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் டிவைசஸில், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். சிடி பிளேயர், அப்புறம் பென்ட்ரைவ் இதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஹார்ட் காப்பி இஸ் ஏ பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ஃபைல் தட் இஸ் சேவ்ட் ஆன் ஏ கம்ப்யூட்டர். ஹார்ட் காப்பி இஸ் ஏ print out of the file that is saved on a computer. இது வந்து print out of the file என்ன அர்த்தம், hard copy is a print out, வெளிய வரும் இல்லையா அது சொல்றாங்க, is saved on a computer. So pen drive and cd are called storage devices. You can carry them anywhere and use the soft copy of the work stored on these devices on another computer. இப்ப நம்ம pen drive ல ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டா வந்து கியூ சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதானமா. So that is the difference between soft copy and hard copy. Okay, வாமா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு third lesson organizing list and table concept இதோட முடியுதுமா? ஸோ எல்லாருமே MS Word-ல டேபிள் கிரியேட் பண்ணி டிசைன் யூஸ் பண்ணி பாருங்கள், லேஅவுட் யூஸ் பண்ணி பாருங்கள், கம்பைன் டேபிள் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஓகே வாமா, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடேஸ் கான்செப்ட். வி வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.